கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவர் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஸ்தோத்திரம். சற்று சிந்தனைக்காக இன்றைக்கு ஒரு வேத பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். மார்க் சுவிசேஷம் அதனுடைய 14 அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் முதல் 9வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன், கவனிக்கலாம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தியிருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் தொந்தரவுபடுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். தரித்திரர் எப்போது உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த பரிசுத்த வாரத்தின் 3வது நாளிலே வழக்கமாக நாம் இயேசு மரிப்பதற்கு முன்பாக மரியாள் மூலமாக, இங்கே ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் சுவிசேஷம் அதனுடைய 12வது அதிகாரத்தில் யோவான் எழுதும்போது எழுதுகிறார், மரியாள் பெத்தானியா ஊரில் லாசருவின் சகோதரியாகிய மரியாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கலாம். இந்த மரியாள் ஆண்டவரை மிகவும் நேசித்தவள். நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 40-41 ஆகிய வசனங்களை வாசிப்போமே என்றால், ஒரே வீட்டில் இருந்த ஸ்திரீகள்தான், ஆனால் ஒருத்தி பற்பல வேலைகளை செய்வதிலே தன் கவனத்தை செலுத்தினாள். மரியாளோ அப்படியல்ல, தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் சொல்வதை கேட்பதற்கு தன் இருதயத்தை செவிசாய்த்திருந்தாள். அப்படி ஆண்டவரை அன்பு கூர்ந்த மரியாள் ஸ்தோத்திரம் சீமோன் வீட்டில் தங்கியிருந்த போது, பந்தி இருக்க இயேசு உட்கார்ந்திருந்த போது, அவள் நலதம் என்கிற உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தின் மேல் ஊற்றினாள், சிரசின் மேல் ஊற்றினாள். பாருங்கள், ஒருபுறம் அவள் ஆண்டவரை நேசித்த விதத்தையும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்த விதத்தையும் எப்படியாயிலும் வெளிப்படுத்த வேண்டும் என்று தருணத்தை பார்த்து கொண்டிருந்தான். இரண்டாவதாக அவளுக்குள்ளே ஒரு உணர்வு இருந்தது, எல்லாரை விட தான் முந்திக் கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு இருந்ததை நாம் கவனிக்கலாம். இந்த மரியாள் ஸ்தோத்திரம் ஆண்டவிடத்தில் அன்பு கூர்ந்தது நிமித்தம், பொதுவாக இந்த நலதம் என்கிற விலையேறப்பெற்ற தைலம் கிட்டத்தட்ட 300 பணத்திற்கு விற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அது யூதர்களுடைய கணக்கின்படி ஒரு கூலிக்காரனுடைய 1 வருட சம்பளம். பொதுவாக யூத ஸ்திரீகள் தனக்கு மணவாளனாக வரப்போகிற மணவாளனுக்கு இந்த தைலத்தை ஆயத்தப்படுத்தி அந்த திருமணத்தின் முதல் நாளன்று அவர்கள் மேல் ஊற்றி, நான் உங்களை இவ்வளவாய் நேசிக்கிறேன், அன்பு கூறுவேன் என்று சொல்வார்கள் என்று யூதர்களுடைய பின்னணியம் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த மரியாளோ இயேசுவை மிகவும் நேசித்தாள். இயேசுவுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்கிற
உணர்வு அவளிடத்தில் மேலோங்கி இருந்தது. சந்தர்ப்பம் கிடைத்த போது அவள் சேமித்து வைத்திருந்த அந்த உத்தம தைலத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர் இயேசு கிறிஸ்து என்று அவள் உணர்ந்தாள். அந்த தைலத்தை அவளுடைய சிரசின் மேல் ஊற்றினாள். அந்த இருந்த அறை முழுவதும் வாசனை வீசிற்று. இயேசுவோடு சீஷர்கள் இருந்தார்கள், பரிசேயனுடைய கூட்டம் இருந்தது. இந்த ஸ்திரீ செய்த காரியத்தை அவர்கள் பார்த்தபோது அவர்களுக்கு மனதில் தோன்றிட்டு, இது வீண் செலவு, இப்படி கொண்டு இந்த நல்ல தைலத்தை உடைத்து வீணடிப்பானேன், இந்த தைலத்தை வீணடிப்பானேன் என்று சொல்கிற ஒரு எண்ணம் அங்கே வந்திருக்கிறதை காணலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறோம் என்பதை வாயினால் அல்ல, நம்முடைய கிரியைகளினால் வெளிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு அநேக வாயினால் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், தங்கள் கிரியைகளிலே தேவனை நேசிக்கிறதை வெளிப்படுத்த தவறிவிடுகிறார்கள். இன்றைக்கு சபையும் வாயினால் கர்த்தரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் ஆண்டவரை நேசிக்கிறதற்கு அடையாளமாக அவர்களுக்கு தருணம் கிடைக்கும் போது அந்த தருணத்தை பயன்படுத்த தவறிவிடுகிறார்கள். இதை கேட்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு சபையில் நாட்டப்பட்டிருக்கலாம், சபையில் அங்கங்களாக இருக்கலாம், எந்த சபையில் இருந்தாலும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய அன்பு கூறுதலின் அடையாளம் என்ன? இந்த மரியாள் ஸ்தோத்திரம் அன்பு கூறுதலின் அடையாளமாக விலையேறப்பெற்ற நளதம் என்கிற உத்தம தைலத்தை அவன் உடைத்து அவருடைய சிரசின் மேல் ஊற்றினான். ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கு நமக்கும் நம்முடைய இருதயம் அது ஒரு உத்தம தைலமாக இருக்க வேண்டும். அதைத்தான் தாவி சொல்கிறான், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. தேவன் ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். பெருமையோடு தேவனை தேடுகிறவனை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. பாருங்கள், ரெண்டு மனிதர்கள் ஜெபம் பண்ண போனார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒருவன் தன் பெருமைகளை எல்லாம் கொட்டி தீர்க்கிறான், இன்னொருவனோ தன் மார்பில் அடித்து கொண்டு சொல்லுகிறான், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த உடைந்து போன உள்ளத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். இன்றைக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய சமூகத்தில் வருகிற நீங்களும் நானும் நொறுங்குண்ட ஒரு இருதயத்தோடு வருகிறோமா, நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களாய் வருகிறோமா? தேவன் ஏற்கும் பலிகளாக நாம் மாற்றப்படுவதற்கு தகுதி உள்ளவர்களாய் வருகிறோமா? நம்முடைய ஜீவிதத்தை, நம்முடைய வாழ்வை, நமக்கு தேவன் தந்திருக்கிற எல்லாவற்றையும் நொறுக்கி உடைத்து ஊற்றுவதற்கு நீங்களும் நானும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? இந்த மரியாள் அந்த விலையேறப்பட்ட தைலத்தை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதி பாருங்க, இதை பார்த்து கொண்டிருந்த சீஷர்களுடைய மனநிலைமை எப்படி இருந்து பாருங்க. அவர்களுடைய உள்ளத்தில் தோண்டிட்டு இது வீண் செலவு. நம்ம வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 4வது வசனம், அவர்கள் விசனம் அடைந்து, அவங்களுக்கு அது எரிச்சலாக இருந்து, ஏன் இந்த ஸ்திரீ இப்படி செய்தா, ஏன் இந்த ஸ்திரீ இதை செய்தா அப்படின்னு விசனம் அடைஞ்சாங்க. 2வது, அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள்,
ஸ்தோத்திரம், அந்த தைலத்தை வீணா செலவழிப்பானே, இது வீண் செலவு. இயேசுவோடு இருந்தவர்களுடைய மனப்பான்மையை பாருங்க, இயேசுவுக்கு செய்ததை பார்த்து சந்தோஷப்படாம அவங்க சொன்னாங்க வீண் செலவு. மூணாவது சொல்றாங்க, அதை ஒரு தரித்திரனுக்கு கொடுத்துருக்கலாமே, அது சாப்பிட்டுருப்பானே, அவனுக்கு வேண்டிய ஆகாரத்துக்கு அநேக இந்த பணத்தை எல்லாம் இதை இந்த வெள்ளி இந்த விலையேறப்பெற்ற நல தைலத்தை வீணடிக்காம இது கொட்டி போச்சு, இது கீழே சிந்தி போச்சு, அதுக்கு பதிலாக வேறொரு தைலக்காரன்ட்ட இதை விற்று அதனுடைய பணத்தை வாங்கி ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே. அதை யோவான் எழுதும்போது சொல்லுகிறா, அதில் முக்கியமாக இருந்தது யூதாஸ்காரியோட்டான், ஏன்னா அவனை குறித்து சொல்கிற திருடனாக இருந்ததுனாலும் பணப்பைய சுமந்து கொண்டிருந்ததுனாலும் அவனுக்கு உள்ளத்தில் என்ன இருந்து அப்படின்னு கேட்டால், இது வீண் செலவு, என் பையில் நிறைய பணம் வரட்டுன்னு நினச்சான் பாருங்க. இன்னைக்கு நிறைய மனிதர்கள் அதைத்தான் நினைக்கிறாங்க, தனக்கண்டு வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாங்க, தனக்கண்டு பணத்தை சேகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறாங்க, தனக்கண்டு பணத்தை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாங்க. அதை செலவழிக்க வேண்டிய நேரத்தில் செலவழிக்க தவறிவிடுகிறார்கள், செலவழிக்க வேண்டியவருக்கு செலவழிக்க. பாருங்க, இங்கே வேதத்தில் பார்க்குறோம், அவங்க வீண் செலவு தரித்திரருக்கு கொடுத்துக்கலான்னாங்க, ஸ்தோத்திரம். மூன்றாவது என்ன செய்தாங்களோ, முறுமுறுத்தாங்க. அங்கே அந்த பந்தியில் ஒரு பெரிய சலச்சலப்பு உண்டாயிற்று, முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டேன், சே இப்படி செஞ்சிட்டாளே, இப்படி செஞ்சிட்டாளே, இப்படி செஞ்சிட்டாளே அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்படி செய்தான், எதுக்கு இப்படி செய்தான், எல்லாம் மாறி மாறி முறுக்கு முறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீணா கொட்டிட்டேன், வீணா போயிட்டேன், இது பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டேன், உதற்கு ஒன்றுக்கு ஆகாமல் போயிட்டேன்ட்டான். நாலாவது என்ன செய்தாங்க தெரியுமா, அந்த கொட்டுன ஸ்திரீ எப்போ பிடிச்சிக்கிட்டாங்க, ஒருவேளை உனக்கு அறிவு இருக்கா, நீ இப்படி செஞ்சுருக்கலாமா, இதை இப்படி செஞ்சுருக்கலாம்ல, அட்வைஸ் கொடுக்குறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்க, அன்பு கூறுகிறதற்கு ஆட்கள் இல்லை, அட்வைஸ் பண்ணவும் தொந்தரவு பண்ணவும் ஆட்கள் அதிகம். ஆனால் அவள் அன்பு கூறுதலின் அடையாளத்துக்காக 300 பணம் மதிப்புடைய அல்லது ஒரு வருடத்தின் கூலியுடைய மதிப்பை உடைய அந்த பணத்தை அவள் வீணாக செலவழித்தேன் என்று நினைக்கல, அதை கிறிஸ்துவுக்காக செலவழித்தேன் என்று அவள் இருதயம் எண்ணிட்டு, என்னை நேசிக்கிற ஆண்டவருக்கு, நான் நேசிக்கிற ஆண்டவருக்கு எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற அந்த உள்ளத்தின் ஏக்கம் அவளிடத்தில் இருந்த விலையேற பெற்றதை கொடுக்கும்படி ஏவினது. இதை கேட்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரை நீ நேசிக்கிறாயானால் உன்னிடத்தில் இருக்கிற விலையேற பெற்றதை கொடு. இப்போ பாருங்க, படிக்க தெரியாம இருக்கிற ஒரு பிள்ளைய, படிப்பில் மக்கா இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைய ஊழியத்துக்கு கொடுத்துருவாங்க, அவனுக்கு தான் படிப்பே வரலையே, ஊழியமாவது செய்யட்டு பாஸ்டர் அப்படின்ருவாங்க. நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வந்த ஒரு பையனை அந்த படிப்பையே தியாகம் பண்ணி சரி ஊழியத்துக்கு போ என்று அனுப்புகிறவர்கள் இன்றைக்கு எத்தனை பேர். இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு செய்கிறது நசல் கொண்டதையும் பீருண்டதையும் நொண்டியையும் ஊனமானதையும் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம், விலையேற பெற்றதை கொடுக்க தவறிவிடுகிறோம். அவள் விலையேற பெற்றதை ஆண்டவருக்கு கொடுக்க விரும்பினாள். ஆபிரகாமுக்கு விலையேற பெற்றதாக இருந்தது வாக்குத்தத்தத்தின் குமாரனாகிய ஈசாக்கு, அவனுக்கு ஏக சுதன்னா இருக்கிறான், அவனை குறித்து நடுக்காலத்துக்கு வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கேட்கிறாரே, உன் நேசபுத்திரன், உன் ஏக குமாரன் சோத்திரம், உனமாகிய ஈசாக்கை நான் காண்பிக்கிற மலையில் வந்து பலியிடு அப்படின்னு சொன்னபோது பாருங்க, விலையேற பெற்றது என்று ஆபிரகாம் எண்ணவில்லை,
இதை போய் ஆண்டவர் கேட்கிறார் என்னன்னு இல்லை, இதில் எதை கேட்டாலும் என் ஆண்டவருக்காக நான் இழப்பதற்கும் கொடுப்பதற்கும் தயார் என்று சொல்லி தன் ஒரே குமாரனை கொண்டு போய் மோரியா மலையிலே பலியிட்டு ஆண்டவரை நேசித்தேன் என்பதை விளங்க பண்ணினதை பார்க்கலாம். கேட்கிற நண்பு தேவச்சனமே, இன்னைக்கு உன்னிடத்தில் இருக்கிற விலையேற பெற்றதை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறியா? இல்லை நசல் கொண்டது, ஊனமானது, குருடானது, செவிடானது, ஹல்லேலூயா, ஒன்றுக்கும் உதவாததை கர்த்தருக்கு கொடுத்துட்டு கர்த்தருக்கு கொடுத்துட்டேங்கிறியா? உன்னுடைய தியாகம் என்ன? ஒரு தாய் குறித்து எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது பாருங்கள். ஒரு தாய்க்கு 3 பிள்ளைகள் இருந்தார்களாம். அவர்களை மிஷனரி ஊழியத்துக்கு அனுப்ப இந்த தாய் விரும்பினாள். முதல் பிள்ளையை அனுப்பினாள். 3 வாரங்களுக்குள் பதில் வந்தது, உன் மகள் இறந்து போனாள். 2வது மகளை அனுப்பினாள். 2வது மகளை அனுப்பும் போதும் 1 மாத காலம் தாண்டி வந்தது, உன் மகள் மரித்து போனாள். 3வது மகள் இருந்த அந்த மிஷனரி சங்கத்தை தொடர்பு கொண்டு கேட்க ஆரம்பித்தாளாம், ஐயா என்னுடைய 3வது பிள்ளையை அனுப்புங்கள். 3வது பிள்ளை அனுப்பினாள். சில நாட்கள் கழிந்தது, 3வது பிள்ளையும் கொடூரமாய் கொலை செய்யப்பட்டாள் என்கிற தகவல் வந்தது. இப்பொழுதுதான் இந்த தாய் அழுதாளாம். அழுதபோது எல்லாரும் நினைச்சாங்க, இவா அங்கலாய்ப்போடு அழுகிறாள் என்று, வேதனையின் உச்சத்தில் அழுகிறாள் என்று. ஏனம்மா அழுகிறீர்கள் என்று கேட்டபோது அவளை பார்த்து இப்படி சொன்னார்கள், அவர்கள் இப்படி சொன்னார்கள். அந்த ஸ்தாபனத்தை பார்த்து, ஐயா இன்னும் என் ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்று சொன்னார்களாம். எப்படி ஆண்டவரை நேசித்திருக்கிறார்கள் இந்த மரியாளும். ஆண்டவரை நேசித்ததினால் தான் தன்னிடத்தில் இருந்த விலையேற பெற்றதை ஆண்டவருக்கு கொடுக்க முன் வந்தாள். இன்னைக்கு நீங்கள் ஆண்டவருக்கு எதை கொடுக்க முன் வருகிறீர்கள்? உங்களில் இருக்கிற விலையேற பெற்றதை கொடுக்க வருகிறீர்களா, இல்லை ஏதோ ஒன்றை கொடுப்போம் என்று வருகிறீர்களா? ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் விலையேற பெற்றதை களைஞ்சிட்டாலே அபிப்பிராயப்படுறாங்க. ஆனால் அவளுக்கு தெரியும், விலையேற பெற்றதுக்கு தகுதியானவரே ஒருவரே, விலையேற பெற்றதுக்கு தகுதியானவர் அவர் ஒருவரே என்பது நன்றாக அறிந்திருந்தாள். கேட்கிற என் அன்பு தேவச்சனமே, உன்னில் இருக்கிற விலையேற பெற்றதை ஆண்டவர் கொடுப்பியா? அவர் விலையேற பெற்ற இரத்தத்தை உனக்காக சிந்தினாரே. பக்தன் பாடுகிறான், விலையேற பெற்ற திரு இரத்தம் வீலா விழாவில் நின்று பாயுதே. அந்த ஒரு சொட்டு இரத்தத்தை கூட வைக்காம விலையேற பெற்ற அந்த இரத்தத்தை உனக்காக சிந்தின ஆண்டவரை நேசிக்கிறது. உன்னிடத்தில் இருக்கிற விலையேற பெற்றதை கொடுத்து நேசிக்கிறாயா, இல்லை ஏதோ ஒன்றை கொடுத்து நேசிக்கிறேன் என்று நாம் இருக்கிறோமா? பாருங்கள், சீஷருடைய மனநிலைமை இருக்கிறது, வீண் செலவு தரித்திர கொடுத்துருக்கலாம், விலையேற பெற்றதை வீணாக்கிட்டாங்க, முறுமுறுத்தாங்க, அவளை தொந்தரவுபடுத்துறாங்க, தொந்தரவு செய்கிறாங்க, டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. என்ன பண்ணாங்கன்னு நாங்கள் தெரில, தொந்தரவுப்படுத்தினாங்க. இயேசு அவளை விட்டுருங்கிறார். அந்த அளவுக்கு அவர்கள் தொந்தரவுப்படுத்தி விட்டார். அந்த அளவுக்கு அவளை ஏசி இருக்கலாம், அந்த அளவுக்கு அவளை வஞ்சிருக்கலாம், அந்த அளவுக்கு அவளை திட்டியிருக்கலாம். பாருங்க, ஸ்தோத்திரம். இதை பார்த்து ஆண்டவருக்கு பொறுக்க முடியலை. அவன் விலையேற பெற்றதை கொடுக்குற ஆத்துமாவே, ஒருவேளை உலகம் ஒன்றை பார்த்து இது வீண் செலவு என்று சொல்லலாம், அறிவில்லைன்னு சொல்லலாம், பேதை என்று சொல்லலாம். மெய்யாக நீ ஆண்டவரை நேசிப்பாயானா, உன்னில் இருக்கிற விலையேற பெற்றதை நீ நேசிக்கிற ஆண்டவருக்கு என்று கொடுப்பாய். ஸ்தோத்திரம்.
பாருங்க, சீசருடைய மனநிலைமை வீண் செலவு, தரித்திரருக்கு கொடுக்கலாம், முறுமுறுத்தினர். அதோடு அந்த மனநிலைமையில் அவர்களை தொந்தரவுப்படுத்தலாம். அந்த ஆண்டவர் அவளை பார்த்து என்ன சொன்னார் பாருங்க, ஸ்தோத்திர வசனத்தை வாசித்து பாருங்க. அவளை விட்டு விடுங்கள், டிஸ்டர்ப் பண்ண விட மாட்டார், தொந்தரவு செய்ய விடலை, அதை விடுங்க. வீண் செலவு செய்யலை. நீ ஆண்டவருக்கு விலையேறப்பட்டதை கொடுக்கும்போது ஆண்டவர் உன் பட்சத்தில் இருந்து மற்றவர்கள் எல்லாரும் உனக்கு ஆதரவாக இல்லாட்டாலும் கர்த்தர் உன் பட்சமாக இருப்பார். தேவனுடைய பிள்ளை வீண் செலவுன்னு சொல்லி ஸ்தோத்திரம், அவரும் அவர்களை போல நின்று கை கொட்டிட்டு இருக்கல, உனக்கு ஆதரவு அளிக்கிற தேவன். பாருங்க, தொந்தரவு பண்ணாதுங்க. ரெண்டாவது சொல்றாரு, ஏன் தொந்தரவு படுத்துறீங்க, அதை டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. அவள் செய்தது சரி, ஏன் உன் மனக்கண் சரியில்லை, அதனாலதான் அவள் செய்தது உனக்கு தொந்தரவா இருக்கு. சீஷர்களுடைய அந்த மன நிலைமை இல்லை, அல்லது ஃபோர் நாலேஜ் இல்லை. அவள் ஒரு விசுவாசத்தோட தைரியத்தோட ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடோட அவள் என்ன செய்திருக்கிறா பாருங்க, ஸ்தோத்திரம், அமே இந்த தைலத்தை அவர் மேல் பூசினாள். அவங்களுக்கு வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா, இது வீணு, இது வீண் செலவு, இது விருதாவான செலவு. ஸ்தோத்திரம். ஆனால் அவளுடைய வெளிப்பாடு அப்படி இல்லை, விலையேறப்பட்டதை தான் ஆண்டவர் கொடுக்கணும். இதை கேட்கிற தேவ பிள்ளை, உன் இருதயத்தில் அப்படிப்பட்ட சிந்தைகள் வரட்டும். என்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றை பார்க்கலாம், சிறப்பானவைகளை நான் ஆண்டவர் கொடுப்பேன், மேன்மையானதை கொடுப்பேன் என்று தீர்மானிப்போமா. ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக ஸ்தோத்திரம், ஆண்டவர் அவளை பார்த்து சொல்றாரு, என்னிடத்தில் அமே நற்கிரியை செய்திருக்கிறாள். என்ன செய்தாளாம், நற்கிரியை செய்தாள். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கிரியைகளை செய்ய தேவன் நம்மை சிருஷ்டித்தார். அதை மத்தேயு சுவிசேஷம் 5 மத்தேயு என்ற லேவி எழுதுகிறார், உங்களிடத்தில் இருக்கிற நற்கிரியைகளை கண்டு உங்கள் பரமபிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. எனக்கே கிறிஸ்துவிடத்தில் நற்கிரியை செய்கிறோமா? பாருங்க, தொற்கால் என்கிற ஒரு ஸ்திரீ இருந்தாள், அவளுக்கு அவ ஒரு நற்கிரியை செய்கிறான். விதவைகள் ஏழைகளுக்கு வஸ்திரம் தரித்து அவர்களை உடுத்து வைக்கிறாள். அந்த நற்கிரியைகள் பாருங்க, அவள் மரித்து போனாள், உயிரோடு எழுப்பப்பட்டாள். ஆண்டவர் இயேசு இந்த மரியாளை பார்த்து சொன்ன, இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்தாள். தேவ ஜனமே, சபையே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து என்னை பார்த்து நற்கிரியை செய்திருக்கிறாய் என்று சொல்ல முடியுமா? இல்லை துர்க்கிரியைக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்ல முடியுமா? சந்தித்து பார்ப்போமா. நற்கிரியை செய்தான். இன்னைக்கு எதை செய்கிறோமா? சபையில உட்கார்ந்து சபையில நற்கிரியை செய்கிறோமா? உங்க சபையில நீங்க யோசித்து பாருங்க, நீங்க நற்கிரியை செய்யறீங்களா, துர்க்கிரியை செய்யறீங்களா? நற்கிரியைகளுக்கு பங்குள்ளவர்களாய் உங்களை நியமித்துக் கொள்கிறீர்களா, துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவர்களாக உங்களை நியமித்துக் கொள்கிறீர்களா? சிந்தித்து பார்ப்போமா. அவளை குறித்து சொல்லியிருக்கு, நற்கிரியை செய்தாள். மூன்றாவது, அவரை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக, பாருங்க ஒரு என்ன ஒரு ரெவலேஷன். அவர் அடக்கம் பண்ணும்போது நிக்கோதோமும் அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பும் கந்த வர்க்கங்களையும்
ஸ்தோத்திரம், சுகந்த வாசனை பொருட்களையும் கொண்டு வந்து ஸ்தோத்திரம் அவருடைய சரீரத்தில் போட்டு அடக்கம் பண்ணினாள். ஆனால் இவ்வளோ ஸ்தோத்திரம் முந்தி கொண்டாள். முந்தி கொண்டாள் சரீரத்தை அமே ஸ்தோத்திரம் நற்கிரியை செய்ய அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாரு பாருங்க. எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டான், அவன் முந்திட்டான். இன்னைக்கு ஆண்டவருடைய காரியங்களில் முந்தி கொள்ளுகிறோமா இல்லை பிந்தி கொள்ளுகிறோமா? பாருங்க, நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. ஸ்தோத்திரம், முந்த வேண்டிய காரியத்தில் முந்திட்டா பாருங்க. அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பும் நிக்கதவமும் பிந்தினாங்க. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலினால அவருடைய சரீரத்தில் கந்தவர்க்கம் விடும்படி வெள்ளைப்போளம் தூப வர்க்கங்களை ஆயத்தப்படுத்திட்டு ஸ்திரீகள் கலரை நோக்கி போகிறாங்க. ஆனால் இவ்வளோ நலதம் என்கிற விலையேறப்பெற்ற தைலத்தை கிறிஸ்துவின் சரீரத்தில் பூச முந்தி கொண்டார். சரீரமாகிய சபை, சரீரம் என்று சொன்னால் சபையை குறிக்கும். சபையில் ஆண்டவருடைய பிள்ளையே உன் காரியம் முந்தி கொள்ளுகிறதா? ஒரு கூட்டம் நடத்தினா அந்த கூட்டத்திற்கு நீ கொடுக்கிற காணிக்கைகள் முந்தி கொள்ளுகிறதா? அந்த கூட்டத்திற்காக செயல்படுவதில் நீ முந்தி கொள்ளுகிறாயா? அந்த ஆமே கூட்ட ஒழுங்குகளுக்காக உன்னுடைய ஆயத்தங்கள் என்ன? யாருக்கோ வந்தது உனக்கு என்று எண்ணுகிறாயா? இல்லை, இது சரீரமாகிய சபைகளை நான் முந்தி கொள்ள வேண்டும். சபையில் முந்தி கொள்ளணும். பாருங்கள், சரீரமாகிய சபை, சரீரம் இயேசு கிறிஸ்துடைய சரீரம் சபைக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த சரீரம் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தில் அவன் முந்திட்டா பாருங்க. நீங்கள் என்னை முந்துவீங்களா பிந்துவீங்களா? நீங்கள் முந்தி கொண்டிருக்கிறீங்களா பிந்தி கொண்டிருக்கிறீங்களா? எதை செய்கிறீங்க யோசித்து. நான்காவதாக இவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். தேவப்பிள்ளையே, உன்னிடத்தில் பெரிய காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கல. உன்னால் இயன்றது எது? அதை செய். ரெண்டு தாளந்து கொடுத்தவன்ட்ட அஞ்சு தாளந்துடைய கணக்கு ஆண்டவர் கேட்கல. பாருங்க, எஜமான் கேட்கல. உன்னிடத்தில் கொடுக்கப்பட்டவைகள் அல்லாத ஒரு காரியத்தை என் ஆண்டவர் கேட்க விரும்ப மாட்டாரே. மத்ராணிக்கு தக்க எதையாயிலும் செய்கிறாயா? பாருங்க, சொல்லப்படுற இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். தேவ வசனமே, இன்னைக்கு உனக்கு இயன்றது என்ன? வேதம் சொல்லுகிறது, வஸ்திரம் இல்லாத இருந்தேன் வஸ்திரத்தை கொடுத்தேன், வஸ்திரம் தந்தீர்கள். தாகமா இருந்தேன் தாகத்தை தீத்தீங்க, பசியா இருந்தேன் பசியை போக்கினீங்க, காவல்ல இருந்தேன் காவல்ல என்னை பார்க்க வந்தீங்க, வியாதியஸ்தனாக இருந்தேன் என்னை விசாரித்தீங்க. இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்றுவா சொல்லுகிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், ஆமே ஸ்தோத்திரம், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அன்னுடைய பிள்ளைய, சரீரமாகிய சபைக்காக ஒரு மணி நேரம் உன்னால் சோகம் பண்ண முடியாதா? உன்னால் என்ன செய்ய முடியும் யோசிக்கப்பா. ஊழியத்தில் என்ன செய்ய முடியும் யோசித்துப்பா. பத்து பேரை ஆதாயப்படுத்த முடியுமா யோசித்துப்பார், ஆதாயப்படுத்த. ஜெபிக்க முடியுமா ஜெபியுங்கள், உபவாசித்து ஜெபிக்க முடியுமா ஜெபிங்க. பாருங்க, எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. ஒரு ரெண்டு கண்களும் தெரியாத ஒரு குருட்டு மனிதன் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தானா. அவருடைய சபைகள் ஒரு சூழ்நிலையில் சின்னாபின்னமாக்கப்பட்டு உடைக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போய்விட்டார். ரெண்டு கண்களும் இழந்த இந்த குருட்டு மனிதன் அந்த சபையில் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தான், ஜெபிக்க ஆரம்பித்தான்.
இப்பொழுது அந்த சபையில் ஒரு கூட்டம், கன்வென்ஷன் கூட்டம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த ஆயத்தம் ஆக்கப்பட்ட நாளிலிருந்து 41 நாள் உபவாசித்து ஜெபிக்க, 40 நாள் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தார். கூட்டங்கள் நடந்தது, மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க, அநேகர் ஆண்டவடத்தில் வந்தாங்க. இப்படிப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அந்த 3வது நாள் கன்வென்ஷனில் பிரசங்கித்து கொண்டிருக்கிற தேவ மனிதன் ஒரு தரிசனம் பார்க்குறா. 2 தூதர்கள் ஒரு பெரிய கிரீடத்தை தூக்கிட்டு வர்றாங்களாம். தூக்கிட்டு வந்து ஸ்தோத்திரம், 2 கண்களுமே பார்வையற்ற குருடனுடைய சிரசின் மீது வைக்கிறார்கள். ஏனையா என்று கேட்டபோது, தேவ மனிதன் ஏன் அவனிடத்தில் அந்த கிரீடம் போனது என்று கேட்டபோது, இந்த கூட்டம் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து கண்ணீரோடு உபவாசித்து ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்க, நமக்கு கண்ணெல்லாம் நல்லா தான் இருக்குது, காது நல்லா இருக்குது, கால்கள் நல்லா இருக்குது, சரீரம் நல்லா இருக்குது. தேவ சமூகத்தில் உபவாசித்து சரீரமாகிய சபையில் உங்களால் இயன்றதை செய்கிறீங்களா? ஜெபித்து உங்களால் இயன்றதை செய்கிறீங்களா? கொடுத்து உங்களால் இயன்றதை செய்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். ஒருவேளை 3 வேளை உபவாசிக்க முடியலைன்னா 1 நேர ஆகாரத்தை கட் பண்ணி உபவாசித்து உங்களுக்காக, சபைக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறீர்களா? அழிந்து போகிற சபைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம், உணர்வற்று போய்கொண்டிருக்கிற சபைக்காக, தேசத்துக்காக ஜெபிக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அன்னோட பிள்ளை, உனக்கு 1 மணி நேரமாவது ஜெபிக்க முடியாதா? யோசித்துப்பா. ஊழியத்துக்காக ஜெபிக்க முடியாதா? காசு இல்லைன்னா பரவாயில்ல, விடு, ஜெபிக்கலாமே, கொடுக்கலாமே, ஊழியர்களை அனுப்பலாமே, ஊழியங்களை தாங்கலாமே, ஊழியங்களுக்கு வேண்டியவைகளை கொடுக்கலாமே. யோசித்து பாருங்கள். இவள் தன்னால் இயன்றதை செய்தார். உங்களால் இயன்றதை செய்ய முடியுமாங்க? அற்பமாக இருக்கலாம் ஒருவேளை, ஆண்டோடைய பார்வையில் அது விலையேறப்பட்டது. மற்றவர்களுடைய பார்வையில், உலகத்தின் பார்வையில் அற்பமாக இருக்கலாம், உன்னதுடைய பார்வையில் அற்பம் அல்ல. நீ செய்த அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. 1 கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதனுடைய பலனை அனுபவியாமற் போகானன்ற அல்லவா சொல்லியிருக்கிறான். அப்படியானால் தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாக இராது என்று சொல்லி அறிந்து, நீங்கள் அசையாதவர்களா உறுதி உள்ளவர்களுமா இருந்து தேவனுடைய கிருபையில, தேவனுடைய கிரியையில பெருக கடவும் என்று அல்லவா சொல்லுகிறார். உன்னால் இயன்றதை சபைக்கு செய், உன்னால் இயன்றதை ஆமை அவருடைய சரீரமாகிய சபைக்கு செய், தேசத்தில் செய். அவன் முழங்கால்களை முடக்க முடியுமா? முழங்கால்கள் முடக்கு. ஆத்துமாக்களுக்கு அழுது ஜெபிக்க முடியுமா? ஜெபி. இயேசு நேசிக்கிறார் என்று 2 பேர்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லு. கூட்டங்களில் ஆத்துமாக்களை கொண்டு வர முடியுமானா? கொண்டு வா. அற்பமான காரியமாக இருந்தாலும் கர்த்தர் கனம் பண்ணுவா. ஸ்தோத்திரம். கடைசியாக பாருங்க, ஸ்தோத்திரம், இவள் நிலை நினைப்பதற்கு இவள் செய்தது சொல்லப்படும். இவன் என்ன செய்தாலும் அது எங்கெங்கே இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறோம், அவளுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருப்பாரு. அவள் விலையேற பெற்றதை கொடுத்தா அவளுக்கு இன்றைக்கும் பாருங்க, அகில உலகிங்க உலகமெங்கும் இவள் சொன்னதை வருஷம் முழுவதும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறாங்க, வருடந்தோறும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறாங்க. அன்றோட பிள்ளைய, நீ செய்தது நினைவு கூறப்படும். மொர்தகாய் அன்னைக்கு அகாஸ்வேர் ராஜாவுக்கு செய்ததை நினைவு கூறப்பட்டது, ஞாபக புஸ்தகத்தில் வைக்கப்பட்டு நினைவு கூறப்பட்ட போது சாம்பலிலும் புழுதியிலும் உட்கார்ந்து ரெட்டை உடுத்தி கொண்டு தன் தலையின் மேல் சாம்பலையும் புழுதியும்
போட்டுக்கொண்டிருந்த மருதகாய்க்கு திடீரென்று அழைப்பு வருகிறது. ராஜ குதிரை கொடுத்து, ராஜாவுடைய கிரீடம் கொடுத்து, ராஜாவுடைய வஸ்திரத்தை கொடுத்து, ராஜாவுடைய கழுதையின் மேல் ஏற்றி, ஆம் ஸ்தோத்ரா, ஆம் ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும். இதை கேட்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய நாமம் ஆமே எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுதோ அங்கெல்லாம் இவள் சொல்லுகிறது இந்த அளவு நினைவு கூறப்படுவோமா, மறக்கப்பட்டு விடுவோமா? நினைவு கூறப்படுகிற கிரியைகள் நம்ம இருக்கட்டும். கடைசியாக வார்த்தை முடிக்கிறேன், பாருங்க, இவள் ஊற்றின தைலம் எல்லா இடமும் பரவி வாசனை வீசிட்டு சரீரமாகிய சபைக்கு, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ வாசனை வீசுகிற ஒரு ஆத்மாவா இருக்கிறாயா? சபைக்கு வாசனை கொடுக்கிற ஒரு ஆத்மாவா இருக்கிறாயா? நற்கந்தம் முன்னிலிருந்து வீசுதா, துர்க்கந்தம் வீசுகிறதா? விலையேற பெற்றதை கொடுத்து நற்கந்தத்தை வீசினாள். நாம கூட நம்மிடத்தில் இருக்கிற விலையேற பெற்றதை கொடுப்போமா? தாவீது அரசன் பாருங்க, தாவீதை தேவன் மிகவும் நேசித்தான். தேவனை தாவீது மிகவும் நேசித்தான். ஆகவே அவர் நேசித்ததுக்கு அடையாளமாக ஆலயத்தை கட்டணும்னு ஆசை இருந்து கட்டாதன்ட்டார் ஆண்டவர். ஆனால் ஆலயம் கட்டுவதற்கு தேவையான எல்லா பொருளையும் சேகரித்து வைத்தான். அதோடு முடியலைங்க, 3000 தாலந்து பொன்னை தான் நேசித்த ஆண்டவருக்கு ஆலயம் கட்டும்படி கொடுத்தான். ஆலயம் கட்டும்படி கொடுத்தான். நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? உங்களிடத்தில் இருக்கிற விலையேற பெற்றதை கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வா. கண்களை மூடுவோமா, ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். விலையேற பெற்றதை கர்த்தருக்கு கொடுக்கலாம். இந்த ஸ்திரீ நலதம் என்கிற உத்தம தைலத்தை உடைத்து ஊற்றினான். இதை கேட்கிற தேவ பிள்ளையே, விலையேறப்பட்டதை ஆண்டவர் கொடுப்பாயா? நசல் கொண்டதை கொடுக்காத. நீ ஆண்டவரை உண்மையா நேசிச்சன்னா நசல் கொண்டதை கொடுக்க மாட்டேன். உண்மையா நேசிச்சன்னா உன்னிடத்தில் இருக்கிற விலையேற பெற்றதை கொடுப்பாய். உயிருக்கு உயிரா இருக்கக்கூடியதை கொடுப்பாய். ஸ்தோத்திரம். பவுல் சொல்லுகிறா, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமா இருந்த எல்லாம் நஷ்டன்னு விட்டேன், குப்பை என்று எண்ணுகிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சவால் விடுகிறான். தேவ பிள்ளையே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நீ விலையேறப்பெற்றவை என்று எண்ணுகிற காரியங்கள் உன்னை பிரித்து விடுமா? இல்லை, அந்த விலையேறப்பெற்றதை கர்த்தருக்கு என்று கொடுத்து நீ வாசனை வீசக்கூடிய ஒரு ஆத்மாவா இருப்பாயா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆட்சேபிக்கலாம். கிருபையுள்ள ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் இருதயங்களிலே சிந்தித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். இயேசுப்பா, இந்த மரியாள் விலையேற பெற்றதை இயேசுப்பா உங்கள் சரசின் மீது ஊற்றினாள். அவர் வெளிப்பாடோடு வந்து ஊற்றினார். இனி ஒரு சமயம் கிடைக்குமானு என்னால் சமயம் கிடைக்கும் போது தன் அன்பை வெளிப்படுத்துவதற்கு அவள் ஜாக்கிரதையாயிருந்தார். போல எங்களுக்கு சமயம் கிடைக்கும் போது தேவ அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அனுபவத்தில் வாழ கர்த்தர் எங்களுக்கு கருவதாகும். எங்களை ஆசீர்வதியும். அப்படிப்பட்ட நற்கந்தம் வீசக்கூடிய நல்வாழ்வு வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை அமைய நிரப்பக்கூடியவர்களாய் நாங்கள் மாற கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். அமைய ஸ்தோத்திரம். உடைய நாமத்தினாலே இதை கேட்டு கவனித்து பார்க்கிற அத்தனை பேரை கர்த்தர் ஆசீர்வதியும். சமாதானத்தின் தேவன் தாமே நம்முடைய பிள்ளைகளோடு இருந்து எல்லா தீமைக்கு விலக்கி ரட்சிப்பீராக. கிருபையும் சமாதானம் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் நிறைவாய் தங்கி இருக்கட்டும். இரட்சக நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவன நல்ல பிதாவே. ஆமே ஆமே.